சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் 2027-2046 ஆண்டுகளுக்கான மூன்றாவது தொலைநோக்கு திட்ட ஆவணத்தை உலக வங்கி உதவியுடன் தயாரிக்கப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். இந்த ஆவணம் சென்னை பெருநகர பகுதியில் 1189 கிலோமீட்டர் பரப்புக்கானது. இதில் சென்னை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் அடங்கும். இந்த ஆவணத்தில் முழுமையான சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பாதகம் ஏற்படாத வகையில் பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சியை உள்ளடக்கியதாகவும் இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கான பயிலரங்கு இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமோ அன்பரசன், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பிரம்மாண்டமான அரங்கம் மதுரை அலங்காநல்லூரில் சிறப்பாக அமைக்கப்பட இருப்பதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் சிவமையநாதன் கூறியிருக்கிறார். புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தலைமையில் நடைபெற்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டை ஒரு விளையாட்டாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். இதற்கான சட்ட விதிகளை ஏற்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளமான adm.tanuvas.ac.in மூலம் கடந்த 12ஆம் தேதி முதல் சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. இதில் கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பிற்கு 580 இடங்களும் பிடெக் எனப்படும் தொழில்நுட்ப பட்டப்படிப்பிற்கு 100 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இவ்விரண்டிலும் அகில இந்திய ஒதுக்கீடு 15% போக எஞ்சிய இடங்களுக்கு நேற்று வரை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கு 7825 மாணவ மாணவிகளும் தொழில்நுட்ப பட்டப்படிப்பிற்கு 1510 மாணவ மாணவிகளும் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் சட்டம் பயில அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கூறியிருக்கிறார். காரைக்குடியில் சட்டக்கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசுகையில், தற்போது அதிக அளவில் பெண்கள் நீதிபதிகளாக வரும் நிலை ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். ரேஷன் பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கடத்த முயன்ற 27,21,000 ரூபாய் மதிப்பிலான அரிசியை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். 4,813 குவிண்டால் அரிசியையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 54 வாகனங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 174 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினால் கட்டப்படும் வீடுகளின் தரத்தை உறுதி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துடன் கையெழுத்தாகியுள்ளது. இக்கட்டுமான பணிகளின் தரத்தினை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட மண்டலங்களில் உள்ள புகழ்பெற்ற தொழில்நுட்ப கல்லூரிகளான சென்னை ஐஐடி, திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் இதர அரசு பொறியியல் நிறுவனங்களை 3ஆம் தர கட்டுப்பாட்டு குழுவாக நியமனம் செய்ய வாரியத்தால் முடிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் 3ஆம் தர கட்டுப்பாட்டு முகமையான அண்ணா பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது.